ஹலோ நண்பா, நம்பி சிலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். என் பெஸ்ட்டியை நிறைய பேர் ப்ராங்க் பண்ணுங்கள், நேரில் ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ரோ, அதை பார்க்கணும், அவங்க ரியாக்ஷனை பார்க்கணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு. நான் ப்ராங்க் பண்ணியிருக்கேன், வேறு லெவலில் திட்டு வந்துச்சு. அந்த ப்ராங்கை ஃபுல்லாக பாருங்கள், இன்று வரையும் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஆனால் சத்தியமாக சொல்கிற ரொம்ப வெறுப்பு ஏற்றிட்டேன் அவளை. பாருங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதுக்கப்புறம் ட்ரிப்புக்கான அப்டேட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ப்ரோ, நீங்கள் ப்ரோ ட்ரிப்பு போக மாட்டேற, வீடியோவில் சொல்கிறேன் போக மாட்டேற ப்ரோ அப்படிங்கிறீங்க. கொஞ்சம் நாள் வீட்டு எங்கள் ஊரில் 28ஆம் தேதி திருவிழாங்க, கண்டிப்பாக வாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாதம் கண்டிப்பாக ட்ரிப்பு தாங்க. ஓகே, பாய். ஹலோ நண்பா, நம்பி சிலாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். என் பெஸ்ட்டுக்கு போய் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்க போகிறேங்க. அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா, இப்போ ஊருக்கு போகிறா, அவங்க ஊருக்கு போகிறா, ஒன்னாவடி போகிறா. அதனால் அவள் 5000 ரூபா எடுத்துகிட்டு வர சொன்னான். ஏதோ என்னான்னு தெரில, ஏதோ வாங்கணுமா. அதான் அப்படியே எடுத்துகிட்டு நிறைய பேர் அப்புறம் கேட்டிருந்தீங்க, ப்ராங்க் பண்ணு ப்ரோ, பெஸ்டியை ப்ராங்க் பண்ணு ப்ரோ, நேரில் ப்ராங்க் பண்ணு ப்ரோ அப்படின்னீங்க. அதான் இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு ப்ராங்க் ஒன்று வச்சுருக்கேங்க. என்ன ப்ராங்க்னா, சிகரெட்டு வாங்கி இப்போ அவள்கிட்ட ஏடிஎம் காசு கொடுக்குறவ அப்படியே அதையும் காட்டுற மாரி. அப்போ அவட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ரெண்டு வரையும் பாருங்கள், வேறு லெவல் ஃபன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கோவிலில் நின்றுட்டு கால் பண்ணுவோம், எங்கள் வீட்டுக்கு போக வேணாம், ஏன்னா எங்கள் அம்மா பார்த்துட்டு செருப்படி விழுவோம் நமக்கு. அதனால் இப்போ நம்ம வந்து கோவிலில் நின்றுட்டு கால் பண்ணி, ஏன்னா அவள் எப்போதுமே பிள்ளையார் கோயிலில் சாமி கொண்டு போவா, அதனால் அதுமாரி பண்ணுவோம். என்ன என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு அப்படியே சிகரெட் வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. யாரும் தப்பாக அனுக்காதீங்க, புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். நம்ம இதை பதிவு பண்ணிடணும், இது ஒரு ஜஸ்ட்டு பார் ஃபன்னு தான், ஃபன்னாகவே எடுத்துக்கிட்டு போகணும். ஏடிஎம் விட்டு ஏடிஎம் வந்து இருக்கு, ஏடிஎம் எடுத்துட்டு வரும். A few moments later. ஓகேங்க, காசு எடுத்தாச்சு. ஆனால் 1000 ரூபா இல்லைங்க, இந்த ஏடிஎம்மில் 2000 ரூபா தான் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓடிபி கேட்குது, காசு எடுத்தாச்சுங்க. இப்போ அப்படியே சிகரெட் வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. ஐயோ, வேற திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது வந்தவங்க பசங்க அங்கே பிடிச்சிக்கிட்டாங்க, கிரிக்கெட் விளாட கூப்பிட்டு வெஸ்ட்டி திட்டிக்கிட்டே இருப்பா. இப்போ சீக்கிரம் போங்க பஸ்ஸு, அப்படியே சிகரெட் வாங்கிட்டு போகலாம் வேண்டியதான். வீடியோவில் காட்டக்கூடாது. போட வாங்கி வச்சுங்க, சிகரெட் வாங்கி வச்சு எம்மே அப்படியே சிகரெட்டும் வாங்கி வச்சு. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு இதுக்கு இதுக்குன்னு இருக்குங்க. உங்களால் நான் அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் கேட்குற ஒரே காரணத்துக்காக ப்ராங்க் பண்ணுறோம், ஃபன்னு தான் அது. ஏன்னா நானும் இந்தமாரி பண்ணணுன்னு ஆசை தான். அதுமாரி நீங்களும் பார்க்கணும்ல, என்ன தான் நடக்குதுன்னு, அவ மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு பார்க்கணும்ல கண்டிப்பாக. போயிட்டு இப்போ பாருங்க, வேற லெவல் ஃபன்னு இருக்குங்க. காசு விழுந்துட போகுது. அப்புறம் எனக்கு சாமி ஆட்டம் ஆடுவாங்க வெஸ்டி. என் வெஸ்டி காலையில் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. எங்கள் அம்மா கூடயே இருக்கா, எங்கள் அம்மா உடம்பு சொல்லையா, அதனால் இப்போ தான் போகிறா கொண்டா. நான் தான் விட போகிறேன் மன்னார்குடி. போய் மன்னார்குடி விட்டுட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, எனக்கு 500 ரூபா தரேன்ண்ணா அதில். அதனால் இந்த 500 ரூபா நமக்கு தான், 2500 ரூபா வந்துட்டு கொடுத்துட்டு 500 ரூபா நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். இல்லை என்னால் இப்படி வர, என் வெஸ்டி நினச்சாப்ப பயமாக இருக்கு, கை உதறது வேற. கண்டிப்பாக திட்டுவாங்க, எப்படி திட்ட போகிறான்னு தெரியல. எம்மே வரண்டா, வரண்டா, வரேன், சரி வரேன் வரேன். பசங்க வர கிரிக்கெட் விளாட கூப்பிட்டு நிற்கிறாங்க, கிரிக்கெட் விளாண்டு ட்ரைனிங் எடுக்கணும். எம்மே ஃபஸ்ட்டு கால் பண்ணுவோமா? A few minutes later. மாப்பிள்ளை வர நிற்கிறான் பாருங்க. போலாமா? சீக்கிரம் வா, வாய்ப்பத்துட்டுறியா? சரி சரி, சீக்கிரம் சாமி கொண்டு வா போவோம்.
பிள்ளையார் நல்லா வேண்டிக்க, உனக்கு புத்திமதி சொல்ல கொடுக்குறங்க. ஆகா என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்க. இப்போ இந்த சிகரெட்டை எப்படி கீழே போடுறேன், எப்படி திட்ட போகிறேன்னு தெரியல. ஆமா 5000 இல்லை 2000 தான் இருக்கு. எனக்கு 500 தெரியல. தரேன்டா பொறுக்கி, ஏடிஎம் கார்டுங்க இரு, பையில தான் வச்சிருக்கேன். அது என்னது? அது ஒண்ணு இல்லடி. அது என்னது? இங்க காமி. ஒண்ணு இல்ல, ஏறு வா போவோம். ஏ ஒண்ணு இல்லடி. ஏ பொறுக்கி இங்க காமிடா. ஒண்ணு இல்ல பாரு, நான் பாக்குறேன். இது என்னது? இது யாருக்கு? அது அங்க ஃப்ரெண்ட் வாங்கிட்டு சொன்னாயே. குடு. என்ன ஃப்ரெண்ட்? இது என்ன பழக்கம்? இது குடி. இது என்னடா பழக்கம் பொறுக்கி பேலே? ஏதெல்லாம் ஒரு பழக்கம் இல்ல. திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணு ஆரம்பிக்கல குடு. இங்க பாரு, என்ன பாரு. வா ஏறு போவோம். செருப்பு கழட்டி அடிச்சு உனக்கு போறேன். இல்லடி குடிக்காடி, பிராங்க் பண்ண கேமரா ஆன்ல இருக்கு பாருடி. சரக்கடிக்கு வாடி, உங்க வீட்டுக்கு கொண்டு விடுறேன். அவளை ஏறடி அப்பா, உண்மையா போய் தான் சொன்னேன். ஏறு, 500 கொடு. ஐயோ ஏறு. சீரை செத்த நாளே அங்க கோயில் சாமி கொண்டு வரியா? சிகரெட்டு மாறுன பாப்பா. ஆத்தாடி என்ன அடி இப்பா, இவள்கிட்ட நம்ம நம்ம எதுவும் பேச முடியாதுங்க. பின்னாடி கோபமா உட்காந்துட்டு வரோம். கொண்டை வீட்டில் தள்ளி விட்டு 500 பிடிக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இனிமேல் ஃபன்னு தான், ஃபன் என் சேனலில் ஃபன்னு தான். அதேமாரி ஹாட் த்ராட்டில் விளையாட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்து விடாதீங்க, மறந்து மெந்து விடாதீர்கள். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பை.